சென்னை ஏர்போர்ட்டில் பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், தமிழகத்திற்கு செப்டம்பர் 10 வரை 60 TMC நீரை கர்நாடகா கொடுத்திருக்க வேண்டும், அவர்கள் கொடுத்தது வெறும் 6 TMC மட்டும்தான் என குற்றம் சுமத்தினார். கர்நாடகா தமிழ்நாட்டிற்கு செப்டம்பர் 10 வரை, அதாவது கடந்த வாரம் செப்டம்பர் 10 வரை 60 TMC நீர் கொடுத்திருக்க வேண்டும், காவிரியின் ஒப்பந்தம் அதற்கேற்ப. ஆனால் அவர்கள் கொடுத்தது வெறும் 6 TMC தான். அங்கே கர்நாடகா அணைகளில் கிட்டத்தட்ட 64 TMC நீர் இருக்கிறது. கபினி, ஹாரங்கி, ஹேமாவதி, KRS அணைகள், இந்த 4 அணைகள் பெரிய அணைகள் காவிரி படுகையில் இருக்கின்ற கர்நாடகாவில் 64 TMC நீர் இருக்கிறது. கர்நாடக அரசு பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல், காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்காமல், காவிரி மேலாண்மை ஆணையத்தை மதிக்காமல், காவிரி ஒழுங்குமுறை குழுவை மதிக்காமல், பல ஒப்பந்தங்களை மதிக்காமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏதோ கர்நாடகா தனி நாடு போன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கிறது என்று அவங்களுக்கு எண்ணம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். மேகதாது எது கேட்டாலும் மேகதாது சொல்லிட்டு இருக்காங்க. இப்பயே தண்ணி கொடுக்கல, நாளைக்கு மேகதாது கட்டிட்டாங்கன்னா அப்புறம் ஒரு சொட்டு தண்ணி கூட வரப்போறது கிடையாது. அதனால இதை எல்லாம் சொல்லி மத்திய அமைச்சரை வலியுறுத்தி, மத்திய அமைச்சர் அதாவது அரசாங்கம், மத்திய அரசு கர்நாடக அரசை வலியுறுத்தணும். ஆனால் அப்படி வலியுறுத்தினாலும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனாலும் போய் பார்க்கணும், ஒரு பார்க்கறது ஒரு கடமையாக நமக்கு பார்க்குறோம். ஒரே நமக்கு ஒரே வழி உச்சநீதிமன்றம் தான். ஆனால் அதை உச்சநீதிமன்றத்தில் 21ஆம் தேதி தான் அந்த வழக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது வேகமாக சீக்கிரமாக வழக்கு எடுக்கிற மாதிரி நாளைக்கோ நாளை மறுநாளோ வந்து தமிழக அரசு வந்து கொஞ்சம் உச்சநீதிமன்றத்தில் போய் கேட்கணும்.